ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நைவேத்தியத்துக்குன்னு செய்கிற வடைங்க. நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், பார்த்தீங்களா? இதுக்கு வந்து நம்ம காம்பினேஷன் தாங்க மெயினு. அந்த காம்பினேஷன் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நைவேத்தியத்துக்கு வடைங்க. ரொம்ப பேர் இது வெங்காயம் போடாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறுவாங்க. இது போடலாமா அது போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். அதனாலேயே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு ஊற போட்டு. இப்போ நான் வந்து இந்த இதில் வந்து எடுத்திருக்கேன், அதாவது கடலைப்பருப்பு 1/4 கப்பு, இதில் 1/4 இது வந்து 100 கிராம் டம்ளரு. இது வந்து 1/4 கப்புக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு இது எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம காம்பினேஷன் வேணால் துவரம்பருப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அதாவது கடலைப்பருப்பு குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு துவரம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். 4 பருப்பு வகைகள் சேர்ந்தும் வடை பண்ணலாம். இப்போ இது வந்து கழுவிட்டு இது எல்லாமே சேர்ந்து ஃபுல்லாக ஒரு டம்ளர் ஃபுல்லாக மேலே கோபுரமாக வந்துச்சு. இதை கழுவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ இது தண்ணி நம்ம இருத்திடலாம். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாமல் அரைக்க பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வடை போட முடியாது. அதனால் நம்ம தண்ணி இருத்திட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து பச்சை மிளகா 3 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக இருக்கிறதால நான் 3 எடுத்திருக்கேன். இதில் வந்து பெருங்காயம், பெருங்காயம் 1 சிட்டிகை. நீங்கள் ஜாஸ்தி போடுறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மிளகு, ஜீரகம், அதாவது பச்சை மிளகா 3 போட்டிருக்கிறதால மிளகு வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும், அந்த வாசனைக்கு லைட்டாக, அவ்வளோதான். ஜீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க போதும். ஏன்னா வடையில் உப்பு கம்மியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதும். இப்போ நாம் இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த பருப்பை நம்ம மிக்சியில் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியே போதும் நமக்கு. இதில் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது. இப்போ கடைசியில் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். இப்போ நான் சின்ன கப்பு தான் எடுத்திருக்கேன். இதில் அரைப்பட்டால் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இது வந்து நீங்கள் 200 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்தாலும் 2 தரமாக இதில் அரைச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சின்ன கப்பில் போட்டு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இது வந்து விப்பரில் போடுங்க. விப்பரில் 1-2 தரம் அழுத்தி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இந்த பருப்பெல்லாம் ஒட்டி இருக்குல்ல, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நைவேத்தியம் வடங்குறதால வேறு எதுவும் நம்ம போட போகிறதில்ல. அதனால் தேங்காய் கொத்தமல்லி கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி நொய் நொய்யாக இருக்கணும். அது மாதிரி நொய் நொய்யாக இருந்தால் வடை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ அந்த மூடியில் ஒட்டி இருக்கிற பருப்பெல்லாம் கூட அப்படியே இருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் கூட பருப்பு பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கணும். 1 தரம் கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது தண்ணி ஆயிடுச்சு, ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு நம்ம போடுற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நெய். இப்போ வந்து இது ஒரு டிப் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அது மாதிரி நெய் விட்டு நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா, பிசைஞ்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு மாவு கெட்டியாயிடும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கடல மாவு, அரிசி மாவு ஏதாவது போட்டு, இல்லைன்னா அவல், வீட்டில் அவல் இருக்கும் நமக்கு எப்பவுமே ஸ்டாக்கு, அந்த அவலை வந்து கொஞ்சம் 1-2 மிக்சியில் உடச்சி நம்ம அது வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் யூஸாக இருக்கும். ஒரு சின்ன டப்பாவில் நம்ம 1-5 ஸ்பூன் இருக்கிற மாதிரி உடச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் கொத்தமல்லி கருவேப்பில கட் பண்ணி வச்சுருக்கிறது. நான் கருவேப்பிலை கூட கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா முழுசாக போட்டோம் அப்படின்னா அதை எடுத்து போட்டுடுவாங்க. அதனால் நான் எப்போவுமே கட் பண்ணி போட்டுடுறது. எதில் போட்டாலும் கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அது அவங்கள ரிமூவ் பண்ணாமல் எல்லாம் சாப்பிட்டுடுவாங்க. இப்போ இதுக்கு கடுகு தாளித்து கொட்டணும். இப்போ நம்ம விருப்பம் தாங்க. இப்போ நான் வந்து இது மாதிரி வெறும் வாண்டியில் வறுத்து வச்சுருக்கேன் கடுகு. அந்த கடுகு டக்குன்னு நம்ம இது மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போன்னு தாளிச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து இதில் பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா பாதி பச்சை மிளகாவும் பாதி சிகப்பு மிளகாவும் போடலாம். அது நைவேத்தியம்னு செய்யும் போது சில விஷயங்களை பெரியவங்க கடைப்பிடிப்பாங்க. ஏன் அப்படின்னா அது காஞ்ச மிளகானா எங்கே போட்டு காய வைக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க அதெல்லாம் யோசிப்பாங்க. அதனால சில விஷயங்களில் வந்து அவங்க சிகப்பு மிளகா தவிர்ப்பாங்க பெரியவங்க. பாருங்கள், நிமிஷம் செஞ்சிடலாம். ஒன்றும் பெரிய ப்ரிப்பரேஷன் ஒன்றும் இல்லை. நம்ம கிச்சனுக்குள்ளே வந்ததுமே பருப்பு ஊறப்பட்டோம் அப்படின்னா இந்த சைட்ல எல்லாம் சமையல் செய்யறதுக்குள்ளேயே இது எல்லாமே ஊறி நல்லா வந்துடும். இப்போ பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு.
கரெக்டான பக்குவத்துல இருக்கு பாத்தீங்களா, இது மாதிரி இருக்கணும். இன்னும் கெட்டியா இருந்தா கூட தப்பில்ல. நாம ஒவ்வொரு அடிசல் வடை போடும் போதும் மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு போடணுங்க. இல்லைன்னா நம்ம லேசா இருக்கிற தண்ணி வந்து கீழே இறங்கிடும், அதுல உப்பு காரமும் கீழே போயிடும். அதனால நாம ஒவ்வொரு அடிசல் போடும் போதும் நாம கலந்து நல்லா தரோவா கலந்து விட்டு அதுக்கப்புறம் போடணும். இப்ப பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு, அனல் ஃபுல்லா நான் கம்மி வச்சிருக்கேன். இப்ப நாம வடை போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்ப இத வந்து நம்ம இப்படி வச்சு இப்படியேவும் அழுத்தலாம் பாருங்க. இன்னொன்னு அடுத்தது காமிக்கணும் பாருங்க, அது உடஞ்சிடுச்சு. இப்படி கொஞ்சம் திக்கா இருக்கும். இது வந்து ஒரு 10 வடை வரும், நான் போடுற குவாண்டிட்டி வந்து ஒரு 10 வடை வரும். இதை நீங்க வந்து நல்லா மொறுமொறுன்னு வேணும் விரும்பி சாப்பிட்றவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உதுத்து விட்டுடலாம். அப்படியே பக்கோடாவட்டம் உதுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அனல் கம்மி பண்ணியிருந்தேன், இப்போ அனல் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு எண்ணெய் அனல் ஜாஸ்தி பண்ணுங்க, ரொம்ப அனல் போட்டீங்க அப்படின்னா மேலே செவந்து போயிடும், உள்ள வேகாது உங்களுக்கு. நாம போட்டதுமே கரண்டி போட்டு கலரக்கூடாது, ஒரு நிமிஷம் கழிச்சு அது மிதங்க ஆரம்பிக்கும் போது நம்ம எண்ணெய் கரண்டி போட்டு கலரணும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் வடை வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. இப்போ இதையே நம்ம உதுத்து விட்டோம் அப்படின்னா போடும்போதே கொஞ்சம் அப்படியே உதுத்து விட்டோம் அப்படின்னா பக்கோடா வாட்டம் இருக்கும், நல்லா இருக்கும். அதுவும் சாப்பிட்றதுக்கு, அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த கரக்கு முறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இது அனல் கம்மியாக வச்சு நல்லா மொறுமொறுன்னு எடுக்கலாம், நல்லா அதாவது வெந்ததுமே கூட எடுத்துடலாம், அப்படியும் செய்யலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா சாஃப்டாக வேணுங்கிறவங்களுக்கு சாஃப்டாகவும் கொடுக்கலாம். இன்னொரு 2 நிமிஷம் அனல் கம்மி வச்சு நிதானமாக பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்ல மொறுமொறுமொறுன்னு இருக்கும், அது மாதிரி நம்ம செய்யலாம். இப்போ பாருங்க நான் இப்போ தான் திருப்பி விட போகிறேன். கொஞ்சம் அனல் கம்மி வச்சு நிதானமாக பொறிச்சோம் அப்படின்னா நல்லா வெந்து உள்ள சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், கலரும் நல்ல ஒரு பிளசண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்க கலர் எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா. இன்னொரு 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்க நல்லா வெந்து போயிடுச்சு, நல்லா மேலே முறுமுறுன்னு வந்துடுச்சு. இப்போ நாம வந்து நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு சாமி கும்பிடும்போது அது மாதிரி சமயங்களில் கூட இந்த வடையை நாம் போட்டுக்கலாம். சாமிக்கு நைவேத்தியம் வைக்கும்போது பண்டிகை நாட்களில் சாமிக்கு நைவேத்தியம்னு பண்ணும்போது அன்னைக்கு அது மாதிரி சமயங்களில் இந்த வெங்காயம் பூண்டு அதெல்லாம் இல்லாமல் இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு போட்டு சோம்பு போட்டு அது மாதிரி வடைகளும் என்னுடைய லிங்கில் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், அது மாதிரி நம்ம செய்யலாம். இப்போ பாருங்க அந்த லிங்கை நான் வேணாலும் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்க, அதுவும் ஈஸியாக செய்யலாம், செய்யற மெத்தட் தான் அதுவும். இப்போ நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். இது பாருங்க எப்படி மொறுமொறுன்னு இருக்கு, நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்படியே உதுத்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசு பெருசாக உதுத்து விட்டோம் அப்படின்னா அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 10 வடை வந்திருக்கு. இந்த குட்டி ஒன்று வந்திருக்கு கொசுறு, சின்ன குழந்தைங்க வீட்டில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்க இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த பீஸ் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இது மாதிரி நம்ம உதுத்து விட்டும் நம்ம போடலாம். இப்போ பாருங்க இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ உள்ள நல்லா மாவாகவும் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். பெரியவங்க இருந்தாங்கன்னா ஒரு அடிசல் கொஞ்சம் ரொம்ப வேக்காடு கொடுக்காம ரொம்ப மொறுமுறுன்னு ஆகாம சாஃப்டாகவும் எடுக்கலாம், உள்ள மாவும் வெந்திருக்கும், அட் த மீன் டைம் மேலேயும் நல்லா சாஃப்டா இருக்கும். அது மாதிரி பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது மாதிரி எடுத்து கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்க நாம சாப்பிட்றதுக்கு இது மாதிரி கிறிஸ்பியாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நைவேத்தியத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வடை. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து அவசரத்துக்கு தயிர் பச்சடியாகவும் நம்ம செஞ்சுக்கலாம். தயிரில் வந்து கொஞ்சம் இது தேங்காவும் கொத்தமல்லி கடுகு அதெல்லாம் தாளிச்சு போட்டுட்டு தேங்காய் துருவின தேங்காய் போட்டுட்டு இதை 2-3 உடச்சி உடனே தயிர் பச்சடியாகவும் நம்ம பரிமாறலாம். அதாவது இலையில வந்து பண்டிகை நாட்கள்ல அமாவாசை அது மாதிரி பண்டிகை நாட்கள்ல 2 தயிர் பச்சடி 2 ஸ்வீட் பச்சடி அப்புறம் பொரியல் அது மாதிரி வைக்கிற பழக்கம் இருக்கு நம்மள இந்துக்கள்ல. அது மாதிரி செய்யும் போது இது மாதிரி தயிர் பச்சடியும் ஒன்று டக்குன்னு நம்ம இது மாதிரி வடை போட்டு முடிச்சதுமே தயிர் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுல போட்டுட்டு நம்ம பரிமாறினா அதுவும் ஒரு தயிர் பச்சடியா உங்களுக்கு இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.